தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் நியூஸ். பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சி லிஸ்டில் இருந்து அனில் அம்பானி தலைமையிலான ரிலையன்ஸ் கேபிட்டல் ஷேர்ஸ் நீக்கப்படுகிறது. இந்நிறுவனத்தில் முதலீடு செய்த இன்வெஸ்டர்ஸ்களுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கும் பேமெண்ட் எதுவும் வழங்கப்படாது எனவும் ரிலையன்ஸ் கேபிட்டல் அறிவித்துள்ளது. இதனால் அந்நிறுவனத்தில் முதலீடு செய்திருப்பவர்கள் நஷ்டமடைந்து வெறுங்கையுடன் இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ரிலையன்ஸ் கேபிட்டல் வசம் வெறும் 0.88% ஷேர்ஸ் மட்டுமே உள்ளன. மீதமுள்ள 98.49% பங்குகள் ஷேர் ஹோல்டர்ஸ் வசம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிய முதலீட்டாளர்களுக்கு விதிகளை தளர்த்த கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ரெகுலேட்டரான செபி முடிவு செய்திருக்கிறது. இந்தி நிறுவனத்தில் 50% பங்குக்கும் அதிகமாக முதலீடு செய்தாலோ அல்லது 25,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நிறுவனத்தின் முதலீடு செய்தாலோ அது குறித்து தகவல் அளிக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. இனி அவர்களின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கள் குறித்து கூடுதல் தகவல்களை வெளியிட வேண்டும் என்ற இந்த விதியை செபி நீக்க உள்ளது. இது குறித்து மார்ச் 8 வரை பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்க உள்ளதாகவும் செபி அறிவித்திருக்கிறது. குளோபல் என்டர்பிரைசஸ் நிறுவனங்களுக்கு பிரைவேட் 5G சொல்யூஷன்ஸ் வழங்கும் நோக்கத்தில் தைவானின் பேகட்ரான் நிறுவனத்துடன் டெக் மஹேந்திரா ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இதன்படி பேகட்ரான் நிறுவனம் குளோபல் நிறுவனங்களுக்கு 5G கனெக்டிவிட்டியிலேயும் டெக் மஹேந்திரா நிறுவனம் end-to-end 5G சேவையும் இணைந்து வழங்க உள்ளனர். முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் வியாக்காம் 18 அமெரிக்காவைச் சேர்ந்த வால்ட் டிஸ்னி நிறுவனமும் $8.5 பில்லியன் மதிப்பில் புதிய ஒப்பந்தம் ஒன்றை செய்திருக்கிறது. இதன் இந்திய மதிப்பு 70,352 கோடி ரூபாயாகும். இந்த ஒப்பந்தத்தின்படி இரு நிறுவனங்களும் ஒன்றிணைந்து புதிய மீடியா கம்பெனியை உருவாக்கி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்களை வழங்க உள்ளன. உருவாக்கப்படும் புதிய கம்பெனியில் ரிலையன்ஸ் குரூப்புக்கு 63% பங்கும் டிஸ்னிக்கு 36% பங்கும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தலைவராக நீட்டா அம்பானியும் துணைத் தலைவராக டிஸ்னியின் உதய் சங்கரும் நியமனம் செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய நிறுவனத்தின் ஓடிடி வளர்ச்சிக்காக கூடுதலாக 11,500 கோடி ரூபாயை ரிலையன்ஸ் முதலீடு செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிங்க் ஆக்சைட் உற்பத்தி நிறுவனமான ஜிஜி கெமிக்கல்ஸ் புதிதாக ஐபிஓ வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் 251 கோடி ரூபாய் நிதி திரட்ட அந்நிறுவனம் முடிவு செய்துள்ளது. மார்ச் 5 துவங்கும் இதன் ஐபிஓ மார்ச் 7 நிறைவடைகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 13 என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி சந்தையில் லிஸ்ட் செய்யப்பட உள்ளது. 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூ கொண்ட இதன் பங்குகள் ஒவ்வொன்றும் 210 ரூபாய் முதல் 221 ரூபாய் வரை இருக்கும் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் 126,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 செமிகண்டக்டர் யூனிட்டுகளை அமைக்க கேபினட் அப்ரூவ் கொடுத்திருக்கிறது. இதில் 2 நிறுவனங்கள் டாடா குரூப்பைச் சேர்ந்ததாகும். டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் 91,000 கோடி ரூபாய் மதிப்பில் குஜராத்திலும், டாடா செமிகண்டக்டர் நிறுவனம் 27,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அசாமிலும், சிஜி பவர் நிறுவனம் 7,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத்திலும் இந்த புதிய யூனிட்டுகளை அமைக்க உள்ளன. இந்த 3 யூனிட்டுகள் மூலம் 80,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி 7% குறைவாக இருக்கும் என நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் கணித்திருந்தது. ஆனால் எதிர்பார்ப்பை மீறி இந்தியாவின் ஜிடிபி 8.4% உயர்ந்திருக்கிறது. முந்தைய காலாண்டு ஜிடிபியான 7.6% ஒப்பிடுகையில் இது அதிகமாகும். தயாரிப்பு துறை, சுரங்கம் மற்றும் கட்டுமான துறைகளின் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக இந்த வளர்ச்சி அடைந்துள்ளது. மார்ச் 1 வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமையான இன்று ஐடி மற்றும் ஹெல்த்கேர் பங்குகளை தவிர பெரும்பாலான துறைகளின் பங்குகள் ஏற்றத்தில் இருந்தன. 3வது காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்த காரணத்தால் பேங்க்ஸ் மற்றும் பிஎஸ்யூ நிறுவனங்களின் பங்குகள் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக நிஃப்டி பேங்க் பங்குகள் 2.5% உயர்வு கண்டுள்ளன. டாடா ஸ்டீல், எல்என்டி, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், டாடா கம்பெனி மற்றும் இந்துசின் பேங்க் பங்குகள் அதிக லாபம் பார்த்தன. டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், சன்பர்மா, HCL டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ் மற்றும் SBI லைஃப் இன்சூரன்ஸ் பங்குகள் சரிவை சந்தித்தன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.